நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் தான் செந்தில்குமார். இவரது மகன் தான் ஜீவித் குமார். திருச்சி அண்ணா பொறியியல் பல்கலைக்கழக கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். விடுதியில் தங்கி படித்து வந்த ஜீவித் துறையூர் பகுதியில் உள்ள தனது பெரியம்மா வீட்டில் அவ்வப்போது வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில்தான் ஜீவித்துக்கும் அவரது உறவுக்கார பெண் ஒருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது. தற்போது அந்த பெண் திருச்சியில் உள்ள ஒரு கல்லூரி ஒன்றில் எம்ஏ படித்து வருகிறார். காதலர்களான இருவருமே அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் வந்துள்ளனர். கடந்த 30ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் கொள்ளிடம் பழைய பாலம் அருகே இருவருமே பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட போதை கும்பல் ஒன்று காதலர்கள் நெருக்கமாக இருப்பதை ரகசியமாக வீடியோவாக எடுத்துள்ளனர். இதை பார்த்த ஜீவித் அவர்களிடம் இது குறித்து கேட்டபோது தகராறும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த கும்பல் வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்புவோம் என மிரட்டியதுடன் ஜீவித்தை தாக்கிவிட்டு வனிதாவை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. நிலைமையை உணர்ந்த ஜீவித் வனிதாவிடம் என்னை பற்றி கவலைப்படாதே, நீ இங்கிருந்து தப்பித்து போ என்றாராம். போதையில் இருந்த கும்பலிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்பியோடிய வனிதா அப்பகுதியில் இருந்தவர்களிடம் தகவலை சொல்லியுள்ளார். விரைந்து வந்த பொதுமக்கள் 2 பேரையுமே பிடித்து போலீசிலும் ஒப்படைத்துள்ளனர். அதில் 3 பேர் தப்பி ஓடிவிட்டனர். இதற்கு முன்னதாக அந்த கும்பல் ஜீவித்தை கொள்ளிடம் ஆற்றிலும் வீசிவிட்டனர். போலீஸ் விசாரணையில் அவர்கள் மன்னச்சநல்லூரை அடுத்த தேவிமங்கலத்தை சேர்ந்த ராமரின் மகனான கலையரசன் மற்றும் புள்ளம்பாடி மணக்காடு பகுதியை சேர்ந்த சேகரின் மகனான கோகுல் என்பதும் தெரியவந்தது. இருவருமே கஞ்சா போதையில் இருந்ததும் தனிமேல் பேசிக் கொண்டிருந்த காதலிடம் செல்மிஷம் செய்ததும் தெரியவந்தது. இருவருமே கைது செய்த போலீசார் அவர்களை திருச்சி மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர். போலீசில் சிக்கிய கோகுல் மற்றும் கலையரசன், போதையில் இருந்த நாங்கள் தனிமையில் பேசிக் கொண்டிருந்த காதல் ஜோடியை வீடியோ எடுத்தோம், அதை வைத்து அவர்களை மிரட்டி பணிய வைத்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய நினைத்தோம், அப்போது ஏற்பட்ட தகராறில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஜீவித் கொள்ளிடம் ஆற்றில் குதித்து விட்டான் என்று கூறியதாக தகவலும் வெளியாகியுள்ளது. ஆனால் ஜீவித்தின் உறவினர்களோ ஜீவித்திற்கு நன்றாக நீச்சல் தெரியும், இந்த கும்பல் அவனை தாக்கி கொலை செய்யும் நோக்கத்தில்தான் கொள்ளிடம் ஆற்றில் வீசிவிட்டார்கள், கைது செய்யப்பட்டவர்களை தவிர மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம், இது குறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில்தான் கைது செய்யப்பட்ட கோகுல் என்பவர் ஜீவித்தை ஆற்றில் தள்ளிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாயமான ஜீவித் குமாரை ஸ்ரீரங்கம் தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகு மூலம் தேடி வந்தனர். இதனிடையேதான் பொன்னுரங்கபுரம் பகுதியில் உள்ள கொள்ளிடக்கரையில் ஜீவித் குமாரின் புத்தகங்கள் மற்றும் செல்போன்கள் இருந்த பைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து தீயணைப்பு படை வீரர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் வரை தேடியும் மாணவர் ஜீவித்தை கிடைக்கவில்லை. இதனிடையேதான் திருச்சி பனையபுரத்தில் இளைஞரின் உடல் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. அது ஜீவித் உடலா என்பது குறித்து அடையாளம் காண்பிப்பதற்காக தந்தையான செந்தில்குமார், தாயான உமா மகேஸ்வரி ஆகியோர் போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். அவர்கள் தன்னுடைய மகன் ஜீவித்தான் என்று அடையாளம் காட்டினர். மகனின் உடலை பார்த்து பெற்றோரும் உறவினர்களும் கதறியும் அழுதனர். பின்னர் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக உடலையும் அனுப்பி வைத்துள்ளனர்.